விஸ்டம் கொஷின் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கலாம். சூரியனோ சந்திரனோ அது எப்போ ஒளிரும்னா அதனுடைய டைம் வரும்போது தான் ஒளிரும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையுமே. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். அந்த தனிப்பட்ட திறமையில அவங்க நல்லா பட்டத்தீட்டப்பட்டு அவங்கள நல்லா பயிற்சி அளிக்கப்பட்டு அதை அவங்க சந்தோஷமா செஞ்சு அதை அவங்க காதலிச்சு விரும்பி பண்ணும்போது அவங்களுடைய நேரம் வரும், அவங்க ஒளிர்வாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை சித்தாந்தம். இதை தவிர்த்துட்டு என் குழந்தைக்கு வராத ஒரு விஷயத்த நம்ம செய்ய வச்சு அவங்கள படிக்க வச்சு அவங்கள நம்ம வந்து திருப்திகரமாக ஆக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நண்பர்களே அது நடக்காது. அந்த குழந்தைங்க மேபி அப்பா அம்மா மேல இருக்க பாசத்தினாலையும் மரியாதைனாலையும் பயத்தினாலையும் செய்வாங்களே தவிர அவங்களுடைய மன விருப்பப்படி அதை செய்ய மாட்டாங்க. நீங்க ரிசல்ட் போய் கேட்டீங்க அப்படின்னா 80% 90% 100% கூட மார்க் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது குழந்தைங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ என் குழந்தை இப்படி இருக்குது இன்னொரு குழந்தை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது இந்த உலகத்தினுடைய நடப்பு இப்படி இருக்கு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 21வது நூற்றாண்டு நம்ம இருக்கோம். இந்த நூற்றாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாத்திக்கணும். இந்த நூற்றாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாத்திக்கிறது எப்படின்னா நம்மளுடைய திறமையை முழுமையாக நம்ம அறிஞ்சு அதன்படி நம்ம அதுல பயிற்சிகள் எடுத்து முயற்சிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி உறுதி. இங்க வெற்றி அப்படிங்கிறது மன திருப்தி இருக்கும். நீங்க நல்ல மனசு திருப்தியா ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன், அதோட பெனிஃபிட் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது அலாதி ஒரு இன்பத்தை கொடுக்கும். நீங்க நல்ல மன திருப்தியோட வேலை பார்க்கும்போது மனச்சோர்வு ஏற்படாது. இப்போ உங்களுக்கு நல்ல மன அமைதி இருக்கும், நல்லா தூக்கம் வரும், உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்போ மனசும் அமைதியாகி உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது இன்னும் நல்லா எனர்ஜி கிடைக்கும், இன்னும் நிறைய வேலை பார்க்க முடியும், இன்னும் நல்லா உழைக்க முடியும், இன்னும் நல்லா இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்க முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய ஆற்றல் முழுமையாக வெளியே வருது. எப்போ நம்மளுக்கு பிடிச்சத நம்மளுக்கு நம்மளுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்தும் போது, சரியான திறமையை வெளிப்படுத்தும் போது. ஸோ அன்பு பெற்றோர்களுக்கு உங்க குழந்தைகளை நீங்க பெரிய ஆளாக்கணும், நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஆசை இருக்கும், அந்த ஆசையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை திணிச்சிடாதீங்க. உங்க குழந்தைங்களுடைய திறமையை அறிந்து அவங்களுடைய விருப்பத்தை அறிந்து நம்ம அவங்களுக்கு சரியான விதத்துல நம்ம கைட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு அறிவியல் பூர்வமா இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலன்னு தோணுதா, எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ இணைந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல ஒரு மாணவர் பட்டாளத்தை உருவாக்குவோம், நல்ல ஒரு இளைஞர் பட்டாளத்தை நம்ம உருவாக்குவோம், நல்ல ஒரு இந்தியாவை நல்ல ஒரு பாரதத்தை நம்ம உருவாக்குவோம். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.